Hello my dear friends and family, welcome back to my channel Nirangal Colors of Cooking. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான பச்சை பட்டாணி பயர் வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். Please do follow on Instagram and Facebook. இந்த சேனலோட அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நறுக்கி எடுத்த சின்ன வெங்காயம், 4 ஸ்பூன் குழம்பு மசால் தூள், 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10, கொஞ்சம் புளி, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. தேவையான அளவு பயிர் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பயரை ஒரு குக்கரில் போட்டு அது கூடவே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசால் தூளை சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா உப்பு ஏதாவது ஒரே இடத்துல நின்றுக்கும். இதை இப்போ ஒரு 2-3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு, அந்த பயிர் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா, நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிக்கிற அளவுக்கு விட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளித்து கொட்டிட்டா குழம்பு ரெடி. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான், அதை அப்படியே எடுத்து நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்பு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. Thank you for watching.